சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கிடுவோம், தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. பக்தி கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த சிறப்பு பதிவு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறும்போது நம்ம ராசி அன்பர்கள் எல்லோருக்குமே என்ன மாதிரியான பலன்கள் இந்த மாதத்துல, அதாவது கிட்டத்தட்ட 4.5 மாதங்கள் சனி பகவான் எப்போ வக்ரம் அடைஞ்சாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஜூலை மாதம் 1ஆம் தேதியில இருந்து அந்த சனி பகவான் வக்ரமாகவே இருக்கிறார். அந்த 4.5 மாதங்களை நம்ம எல்லாரும் கடந்து வந்தாச்சு. நிறைய பேருக்கு சில விஷயங்கள் வெற்றிகரமாக இருந்திருக்கும், நிறைய பேருக்கு அந்த வெற்றிகள்ல தோல்விகளும் இருந்திருக்கும், சில பேருக்கு எதுவுமே நடக்காம இருந்திருக்கும். இந்த மாதிரியா அதிகமான ஒரு மன உளைச்சலையும் நிறைய ஒரு போராட்டங்களையும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி எப்போ நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, நவம்பர் 16ஆம் தேதி இந்த மாதம் 16ஆம் தேதி அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறும் போது அவர் தன்னுடைய இயல்பு நிலையை எட்டுகிறார். இதனால் வரைக்கும் மிக விரைவாக நகர்ந்து சென்ற கிரகம் இப்போ தன்னுடைய சூழலை மிக இயல்பாக மாற்றிக்கொண்டே வருகிறது. இப்படி மாறும் பொழுது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை இந்த சனி பகவான் கொடுக்க போறார், ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு 4.5 மாதங்கள் 29ஆம் தேதி மார்ச் மாதம் வரை இவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இருக்கிறார், ஆண் இயல்பு நிலைக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த அந்த சனி பகவான் பெயர்ச்சி ஆக போறார். இந்த கும்ப ராசியில் இருந்து தன்னுடைய பெயர்ச்சியை மீன ராசிக்கு பெயர்ந்து போக போறார். அப்படி இருக்கும் போது இந்த ராசி என்பர்களுக்கு இது வந்து கடைசி இந்த 4.5 மாதங்கள், சில பேருக்கு 7.5 சனி இல்ல 4.5 மாதங்கள், அடுத்து கண்டக சனி, அஷ்டம சனி, இப்படி ஒவ்வொரு அர்த்தாஷ்டம சனி, இப்படி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒவ்வொரு சனியின் ஒரு விகிதாச்சாரம் இந்த 4.5 மாதங்களுக்கு எப்படி இருக்க போதுன்னா நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த பதிவுல பாத்தீங்கன்னா அந்த சனி பகவான் தன்னுடைய இயல்பு நிலையை மாற்றும் போது என்ன மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கிடைக்க போது, இந்த டயத்துல நீங்க செய்ய வேண்டியவை, அதாவது நீங்க சில விஷயங்கள்லாம் முயற்சி எடுப்பீங்க, அதெல்லாம் நடக்கவே நடக்காம இருக்கும், அந்த முயற்சிகள்லாம் நீங்க எந்த டயத்துல எடுத்தா உங்களுக்கு சரியா இருக்கும்ன்றதுதான் நம்ம இந்த ஒவ்வொரு பதிவுலையும், அதாவது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் சொல்லியிருப்போம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலை முதல் முறையா நீங்க பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும். மிதுன ராசி என்பர்களுக்கு சனி பகவான் 9ஆம் இடத்துல இருந்து வக்ர நிவர்த்தி அடைகிறாரு நவம்பர் 16ஆம் தேதி. இது மிதுன ராசி என்பர்களுக்கு இயல்பு நிலைக்கு வராரு இல்லையா, ஏன்னா வக்ர நிலையில இருக்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்துருப்பாரு, ரொம்ப பெரிய அளவுக்கு கிடையாது, சின்ன சின்ன மன குழப்பங்கள், மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள், திடீர்னு நிதி தட்டுப்பாடு, அடுத்து பாத்தீங்கன்னா பண இழப்புகள், இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருந்த கூடிய இந்த சனி வக்ரம் நிலையாகப்பட்டது இப்ப இயல்பு நிலைக்கு மாறும்போது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை, இது நாள் வரைக்கும் நிம்மதி இல்லாம இருந்திருப்பீங்க ஒரு வாழ்க்கையில, எந்த விதமான ஒரு அஷ்டம சனி இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா இழந்திருப்பீங்க, அப்படி ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு இழப்புகள் தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கும். இப்போ அந்த அஷ்டம சனி முடிஞ்சு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு இருக்கும்போது அந்த சனி பகவான் வக்ர நிலை அடைஞ்ச ஒரு 4 மாத காலமாக பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சில சில இழப்புகள் மீண்டும் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல லாபமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தருணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 9ஆம் இடம்ன்றது பாக்யஸ்தானம். இந்த பாக்யஸ்தானத்துல அந்த சனி பகவான் இருக்கும்போது எந்த மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்ற போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நன்மையான விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்கள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக வேகம் இருக்குமே ஒழிய அந்த வேகத்துல ஒரு நிதானத்தையும் கடைபிடிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இது வரும் நமக்கு 100% தெரிஞ்சிடும், ஆனாலும் அங்க போய் நீங்க ஃபோர்ஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பீங்க. ஒருத்தர்கிட்ட நீங்க கடனை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு இருக்கும் போது உங்களுடைய சேமிப்பு பணம் நாளைக்கு வருமா வராதான்ற ஒரு மனக்குழப்பத்தோட இருந்திருப்பீங்க கடந்த ஒரு 4 மாதத்துல. இப்ப இந்த நிவர்த்தி அடையதுல இருந்தே உங்களுடைய சிந்தனையாகப்பட்டது எப்படி இருக்கும், எப்படியா இருந்தாலும் கொடுத்துருவாரு, ஆனா அவரை நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண கூடாது அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த வக்ர நிவர்த்தி. இந்த மாதிரிதான் ஒவ்வொரு ஒரு செயல்களிலும் பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ஒரு
விவேகத்துடன் செயல்படக்கூடிய, நம்ம எப்படியாவது அந்த காரியத்தை சாதிக்கணும், நமக்கு அங்க காரியம்தான் முக்கியம் அப்படின்ற மாதிரியாக உங்களுடைய சிந்தனையாகப்பட்டது செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய மனநிலை இப்படி இருக்கும், உங்களுடைய செயல்கள் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றோம்னா, சந்திரன் உங்களுடைய ராசிக்கு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ உங்க லக்னத்துக்கு அப்படின்னு சொல்லும் போது, அவர் 9வது இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு சில விஷயங்களை நீங்க ஆணித்தனமாக இந்த விஷயங்களை நம்ம செய்தே முடிக்கணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு தெளிவோடு அந்த விஷயத்தை செய்து முடிப்பவர்களாக தான் இருப்பீங்களே ஒழிய, இந்த மிதுன லக்ன அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்கள் அந்த சிந்தனையில ஒரு சின்னதான ஒரு தாமதம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்க போது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. மிதுன ராசியில பாத்தீங்கன்னா 3 நட்சத்திர அன்பர்கள், மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு பொன்னான வாய்ப்புகளை, சில பேர் பாத்தீங்கன்னா நிலம் வாங்கணும், அடுத்து பாத்தீங்கன்னா கணவர் சம்பந்தமான சில பிரச்சனைகள்லாம் இருந்திருப்பீங்க, நில சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அடுத்து வீட்டுல கணவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும், குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்து திருவாதிரை, முக்கியமான நட்சத்திரமான அந்த ராகு நட்சத்திரத்துல ஏண்டா பிறந்தோம், ஒவ்வொரு நாளும் ஒரு வலி, ஒவ்வொரு நாளும் ஒரு வேதனை, தேவையில்லாத பிரச்சனைகள் இப்படி, ஏன்னா பிரச்சனைகளை நோக்கி பயணிக்க கூடியவர்கள்னு சொல்றதை விட பிரச்சனைகள் உங்களை நோக்கி தான் பயணிக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு நட்சத்திர அன்பர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் மட்டுமே. இப்படிப்பட்ட இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி மேலும் மேலும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. ஏன்னா இந்த மாற்றம் பாத்தீங்கன்னா இந்த 4.5 மாதங்களுக்கு உறுதியானது, எந்த விதமான ஒரு நிலைப்பாடுல அந்த ஒரு தட்டு தடுமாறாம நீங்க உங்களுடைய வெற்றியை மட்டுமே ஈட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம் சொல்லவே வேண்டாம், நிறைய பேருக்கு அறிவுரை எல்லாம் நல்லா கொடுப்பீங்க ஆனா நமக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன மனசஞ்சலப்போட இருக்கிறீங்க. இவர்களுக்கு எல்லோருக்குமே நீங்க இழந்த பணத்தை மீண்டும் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தியில அந்த சனி பகவான் இந்த கடைசி 4.5 மாதங்கள், ஏன்னா அடுத்து அவர் பெயர்ச்சியாக போறார், உங்களுடைய 10ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாக போறார். இப்போ இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கடைசி 4.5 மாதங்கள் அவர் என்ன செய்ய போறார் அப்படின்னு பார்க்கும்போது, அவருடைய பார்வையாகப்பட்டதுதான் இந்த காலகட்டத்துல வேலை செய்ய போகுது. அவருடைய பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல விழுது, அதாவது அந்த மேஷ ராசியில விழுது. அதனால உங்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் சம்பந்தமான லாபங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டம், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, நீங்க நிறைய இழந்ததெல்லாம் நிறைய இருக்கு இல்லைன்னே சொல்லல, அதுல இருந்து வெளியில வந்தே ஆகணும் நீங்க இந்த காலகட்டத்துல, அதுக்கு நீங்க என்னென்ன முயற்சிகள்லாம் எடுக்கணும் அப்படின்றதுதான் நீங்க இந்த நேரத்துல சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடாக இருக்கும். இதுக்கு தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு நேரம் பாத்தீங்கன்னா உங்களுடைய தசா புத்தி தான் தலைமையேற்று நடத்த போகுது. இந்த கோச்சார நிலவரப்படி சனி பகவான் உங்களுக்கு வக்ர நிவர்த்தியில இருக்கிறாரு, அந்த நிவர்த்தி ஆகக்கூடிய அந்த சனியை தலைமையேற்று நடத்தக்கூடிய, இப்போ ஒரு ஆபீஸ்ல ஒருத்தவங்க வேலை செய்யறாங்க, ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு தலைமை இருப்பாங்க இல்லையா, அந்த தலைமை சொல்றதுதான் அந்த அந்த ஆபீஸ்ல இருக்கிறவங்க வேலை செய்வாங்க. அதே மாதிரி தான் இந்த கோச்சார கிரகங்கள் டெம்பரரியா எல்லா இடத்துலயுமே மூவ் ஆகிட்டு இருக்குது. இந்த கோச்சார கிரகங்களுக்கு அறிவுரை படுத்தக்கூடிய கிரகங்கள் யாரு அப்படின்னா நம்ம தசா புத்தியில இருக்கக்கூடிய கிரகங்கள். இப்போ உங்களுக்கு சனி தசை ராகு புத்தியே நடக்குது அப்படின்ற போது அந்த சனி தசை எந்த பாவகத்துல இருக்குது, அந்த பாவகத்துல இருந்து என்ன செய்ய போகுது அப்படின்றதுதான் இந்த கோச்சார சனிக்கு கொடுக்கக்கூடிய ஒர்க்கா இருக்கும், ஒர்க் அலாட்மெண்டா இருக்கும். இப்படிதான் இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொருபடி செயல்படும் போது உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இந்த காலகட்டத்துல. இது கோச்சார நிலவரப்படி உங்கள தொழில ஒரு நல்ல வளர்ச்சி இருக்க போது, ஒரு முயற்சிகளை எடுக்க போறீங்க, நிறைய இடைவிடாத முயற்சிகளை எடுக்க போறீங்க, அதனால லாபமா கேட்டீங்கன்னா 100% லாபம் தான் வந்து சேரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய அடுத்து பாத்தீங்கன்னா அவர் 11ஆம் இடத்தை பாக்குறாரு, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடத்தை பார்க்கும் போது ஒரு சில இடமாற்றங்கள் அமைவதற்குண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும். வேலை சம்பந்தமாக நீங்க குடும்பத்தை விட்டு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் வரலாம்,
நிறைய பேர் பாத்தீங்கன்னா கடந்த 2 வருஷமாக வெளிநாட்டுக்காக நீங்க தயார்படுத்திட்டு இருப்பீங்க, ஆனா எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் முயற்சியும் இல்லை. அதுல ஏதோ சில தடைகள், தேவையில்லாத ஒரு பண இழப்புகள் இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த 3 மாதத்துல உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஆபீஸ் சம்பந்தமாகவே நீங்க வெளியூர் போகக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா மிதுன ராசி என்பர்கள் நீங்க இடைவிட முயற்சி செஞ்சிட்டு இருக்கீங்க. சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா 6 மாதத்திற்கு மேலாகவே வீட்டுல இருந்து அந்த வேலையை விட்டு வீட்டுல இருந்து விடாமுயற்சியாக தேடிட்டு இருக்கீங்க. எப்படியாவது நமக்கு கிடைச்சிரும் அப்படின்ற ஒரே தன்னம்பிக்கையோட தேடிட்டு இருக்கீங்க. அந்த தன்னம்பிக்கை இந்த மாதம் உங்களுக்கு இலகுவாக, ஏன்னா அந்த சனியினுடைய பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் இடத்தையும் பார்க்கிற அப்படி இருக்கும்போது மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதற்கு முன்னாடி எல்லாம் நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் எல்லாம் சொல்லி நீங்களும் உங்களுடைய எஃபர்ட் எல்லாத்தையும் கொடுத்துருப்பீங்க. ஆனா கடைசி நேர இன்டர்வியூல உங்களுக்கு எந்த விதமான ஒரு வெற்றி வாய்ப்புமே இருக்காது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா அட்டன் பண்ணுவீங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு அட்டன் பண்ணேன், ஆனா இப்போ ரொம்ப ஈஸியா அட்டன் பண்ணிட்டேன், ஆனாலும் கிடைச்சிருச்சு எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த சனியினுடைய பார்வை பாத்தீங்கன்னா மிக தீவிரமாக இருக்கும். அதுதான் இந்த 4.5 மாதங்கள் அவருடைய பார்வை மிக எளிதாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படிதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால உங்களுடைய தசாபுத்தி அமைப்பையும் நீங்க பாத்துக்கோங்க. இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நீங்க மேற்படிப்பை தொடர்வதற்கு உண்டான ஒரு காலகட்டம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா சிஏ, அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா சில மாஸ்டர் டிகிரிஸ், அடுத்து வெளிநாட்டுல போய் படிக்கிற விஷயங்கள், இதெல்லாம் பாதியிலேயே கைவிட்டு இருக்கிறீங்க. அது எல்லாத்தையுமே மீண்டும் தொடங்குவதற்கு உண்டான ஒரு காலகட்டம் தான் இருக்கும். நிறைய பேரு தன்னுடைய காதல் தோல்வியில நிறைய ஒரு மரணம்ன்ற அளவுக்கு போய் உங்களுடைய அவஸ்தையை சந்தித்துட்டு வந்திருக்கிறீங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த ஒரு 4.5 மாதங்கள் ஒரு ரிலாக்ஸ் ஆன ஒரு காலகட்டம். ஏன்னா பெரிய வழியிலிருந்து, மரண வேதனையிலிருந்து நீங்க வெளியில வந்திருக்கிறீங்க. அதனால இந்த 4.5 மாதங்கள் ரொம்ப உங்களுடைய வாழ்க்கையை பத்தி நீங்க ரொம்ப யோசிக்காம அடுத்து என்ன நடக்க போதோ அதை நோக்கி நீங்க பயணம் செய்யுங்க. கண்டிப்பா இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு அடுத்தடுத்து நல்லதே நடக்கின்ற ஒரு காலமாக தான் இருக்க போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறேன், அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னா நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும். நிறைய பேர் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இருக்கிறீங்க, அவங்களுக்கு எங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஜாதகம் இல்லை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சில ஐடியாஸே இருக்கலாம், இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு என்ன நடக்குது, நமக்கு என்ன, ஏன்னா இந்த ஒரு மிடில் ஏஜ்ல, அதாவது 13 வயதுல இருந்து 18 வயசுக்குள்ள அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைகளை கண்ட்ரோல் பண்றதுன்றது ஒரு முடியாத ஒரு நேரமா. அந்த டயத்துல நம்ம சில விஷயங்களை நம்ம ஆய்வு செஞ்சுக்கணும். ஜாதக ரீதியா அவன் என்ன செய்ய போறான், எப்படி இருக்க போறான், இது டெம்பரரி தானா இல்ல பெர்மனண்டாவே இப்படி இருப்பானா, இல்ல அவங்களுக்கு நம்ம வேற ஏதாவது இடமாற்றம் செஞ்சுக்கலாமா அப்படின்ற விஷயங்களை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு நீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும். ஜாதகம் எழுதாதவங்க எழுதிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க எங்களுக்கு நீங்க எழுதி தரணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு அது சம்பந்தமான விவரங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.